மலர் மாலைக்கு கழுத்தை நீட்டுவதைப் போல மரணக்கயிற்றுக்கு துணிந்து எவன் கழுத்தை நீட்டுகிறானோ அவனே உண்மையான வீரன். நீ உண்மையை சொல், அதை உறக்கச் சொல், அதை உறுதியாக சொல், அதையே இறுதி வரை சொல் என்று கற்பித்த நம்முடைய தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் உளவிய மண்ணில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் வெள்ளையர்களோடு நடந்த சண்டையில் கோட்டையை விட்டு வெளியேறிவிட்ட பிறகு நீங்கள் போங்கள், என்னை தாண்டித்தான் வெள்ளக்காரன் இந்த கோட்டையை தொட முடியும் என்று 8 நாட்கள் ஒற்றை மரவனாக நின்று சண்டை செய்தவன் நம்முடைய பாட்டன் சுந்தரலிங்கனார் என்பதை தமிழ் இளம் தலைமுறை மறந்துவிடும். நம்முடைய தலைவருடைய படையில் தற்கொலை படை கரும்புலிப்படை உருவாவதற்கு முன்னத்தி ஏறே நம்முடைய பாட்டனார் அழகும் வீரன் சுந்தரலிங்கம் குடும்பனார் என்பதை மறந்துவிடும். அவரும் அவருடைய காதலி வடிவவர்களும் ஆயுத கிடங்கை அழிப்பது என்று முடிவெடுத்து உடலிலே நெருப்பை கொட்டி கொண்டு பாய்ந்தது நம்மின வரலாற்றில் பெரும் புரட்சி. அதை தமிழீழம் தலைமுறையினர் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே பேசியவர்கள் எல்லாம் பேசினார்கள், நாம் தமிழ் சமூக ஓர்மைக்கு பாடுபடுகிற பிள்ளைகள். என்னை கேட்பார்கள், நீ எத்தனை நாளைக்கு இமானுவேல் சேரனுக்கு மாலை போடுவாராம், அப்புறம் முத்துராமலிங்க தேவருக்கு மாலை போடுவாராம், அப்புறம் வாவு சிறு தாவ மாலை போடுவாராம். என்னால ஒருத்தர் நாள் தாண்டா எல்லாருக்கும் போட முடியும், உன்னால எவனுக்கும் போட முடியுது. அந்த உரிமையும் தகுதியும் தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் உண்டு, அதுவும் தலைவர் பிரபாகரனின் பிள்ளைக்கு மட்டும்தான் உண்டு. சமூக நீதி போராளி, சாதி ஒழிப்பு ஒன்றே சமத்துவத்தை நிலைநாட்டும் என்று போராடிய நம்முடைய தாத்தா இமானுவேல் சகர்னார் உளவிய மண்ணில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். தமிழர்கள் எப்போதும் இனப்பெருமை பேசிக்கொண்டே இருப்பார்கள் என்று நம்மளை திராவிடர்கள் ஒரு தீண்டத்தகாதவர்கள் போல பார்ப்பார்கள். தமிழர்கள் இனப்பெருமை பேசுவன் என்பது எங்களை நாங்கள் பீற்றிக்கொள்ள அல்ல, எங்களை நாங்களே தேச்சிக்கொள்ள என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் என் தம்பி தங்கையினர் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கூட்டம் எதற்காக நடத்தப்படுகிறது? உழைக்கும் மக்கள் அன்றாடங்காட்சிகள், இந்த எளிய மகன் மீது பேரன்பு கொண்டு நேசிக்கிற என் பெற்றோர்கள், என் உடன் பிறந்தார்கள், நான் பெரிதும் நம்பிக்கை கொண்டு நேசித்து நிற்கிற என் அன்பிற்கினிய தம்பி தங்கைகள் எல்லாம் இவ்வளவு பேர் திரண்டு நிற்கிறீர்கள் என்றால் நான் உங்கள் நம்பிக்கை அல்ல, நீங்கள் தான் இந்த அண்ணனுடைய நம்பிக்கை என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு எதிர்வரும் காலங்களில் நாம் பணியாற்ற வேண்டும். குடிவாரி கணக்கெடுப்பு இங்கே பேசிய எல்லோரும் தெளிவாக உங்களுக்கு விளக்கி பேசினார்கள், ஆனால் அண்ணன் சில கருத்துக்களை உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டி இருக்கிறது. எது உண்மையான சமூக நீதி? கற்றறிந்தவர்கள் இருக்கிறீர்கள், வரலாற்று ஆய்வறிஞர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், அறிஞர் பெருமக்கள், படித்துக் கொண்டிருக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகள் எல்லோரும் இருக்கு. எது உண்மையான சமூக நீதி? எதற்காக இது கொண்டு வரப்பட்டது? ஏன் குடிவாரி கணக்கெடுப்பு? சீமானும் அவன் பிள்ளைகளும் கேட்கிறார், அவன் கட்சியும் கேட்கிறார், அவர் கட்சி பிள்ளைகளும் கேட்கிறார். ஒரு எளிய கோட்பாடுதான், என் உடன் பிறந்தார்களே, என் பேரன்பு மிக்க பெற்றோர்களே, நம் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வருகிறார், ஒரு 5 பேர் வருகிறார்கள், நீங்கள் அவர்களுக்கு தேநீர் கொடுக்கிறீர்கள் அல்லது உணவளிக்கிறீர்கள், 5 பேருக்கும் உணவளிப்பீர்களா, 2 பேருக்கு உணவளித்து ஆளு கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிறீர்கள் என்று சொல்வீர்களா, இல்ல தேநீர் கொடுத்தால் 5 பேருக்கும் 5 தேநீர் கொடுப்பீர்களா, இல்ல 2 தேநீரை குடித்து ஆளு கொஞ்சமாக கொடுத்து குடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வீர்களா? இந்த கேள்வி சிந்தித்து பார்க்கலாம். 50 பேர் வருகிறார்கள் நம்ம வீட்டுக்கு, 50 பேருக்கான சாப்பாடை கொடுப்பீர்களா, இல்ல 5 பேருக்கான சாப்பாட்டை கொடுத்து ஆளு கொஞ்சமாக பிரித்துக் கொண்டு சாப்பிடுங்கள் என்று சொல்வீர்களா? நாம் கேட்கிற கேள்வி, 5 பேருக்கு 50 பேர் சாப்பாட்டை அனுப்பாதே
ஐம்பது பேருக்கு ஐந்து பேர் சாப்பாட்டை அனுப்பாது. ஐம்பது பேருக்கு ஐம்பது பேர் சாப்பாடை கொடு, அஞ்சு பேருக்கு அஞ்சு பேர் சாப்பாடை கொடு. இதுதான் உண்மையான சமூக நீதி. ஒரு குடும்ப அட்டைக்கு உடன் பிறந்தார்களே, ஒரு குடும்ப அட்டைக்கு அரசு அறிவிக்கிறது 10 கிலோ அரிசி. ஒரு குடும்ப அட்டைக்கு 10 கிலோ அரிசி. ஒரு வீட்டில் ஒரு ஓலை குடிசையில் ஒரு ஏழை அப்பத்தா இருக்கிறார், அவளுக்கு குடும்ப அட்டை இருக்கு, ஒரே ஒரு மகள், ஒரு கிழவி, அவளுக்கு 10 கிலோ அரிசி. பக்கத்து வீட்டில் 10 பேர் இருக்கான், அவளுக்கு ஒரு குடும்ப அட்டை, 10 கிலோ அரிசி. இது நியாயமான பகிர்வா என்பதை படித்த என் தம்பி தங்கிகள் கவனிச்சுக்கணும். நாம் என்ன கேட்கிறோம், எடுத்து கொடுக்காத எண்ணி கொடு, அள்ளி கொடுக்காதே அளந்து கொடு. இதுதான் நம்ம கோட்பாடு. நாங்கள் கேட்பது இட ஒதுக்கீடு அல்ல, இட பங்கீடு. ஒதுக்கு ஒதுக்குன்னு எங்களை ஓரந்தள்ளி ஒதுக்கிதான் இவனை ஏத்திட்டேன். எது உண்மையான சமூக நீதியாக இருக்க முடியும் என்புடன் பிறந்தார்களே, எது இருக்க முடியும்? இட பகிர்வு. அது எப்படி சொல்றாங்க பாருங்க, ஆள் மனதில் பதிய வச்சுக்கணும். நாளைக்கு அண்ணன் பேசல, நீங்க கேட்கறவனுக்கு வழக்கம் சொல்லணும்ல. ஒரு நாட்டில் அந்த நாட்டின் குடிமக்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல், அதிகாரம், நாட்டின் வளங்கள் எல்லாம் சமவிகிதத்தில் குடிகளின் எண்ணிக்கை அடிப்படையில், விகிதாச்சார அடிப்படையில் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். ஒதுக்கீடு இல்லை, இட ஒதுக்கீடு இல்ல, பங்கு பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும். அதுதான் சமூக நீதி. இதான் கவனிச்சுக்கணும். அப்படிங்க இருக்கா, அது என்ன சொல்றாரு பாருங்க, குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அதை அளந்து அளந்து கொடுக்காமல் பங்கிட்டு கொடுக்கவில்லை என்றால் அது அநீதி. அதுல எண்ணிக்கை குறைவாக இருக்கிறவன் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டால் அது ஆதிக்கம், எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறவன் குறைவாக பெற்றால் அது அடிமைத்தனம். இப்ப நீ உன் எண்ணிக்கைக்கு குறைவா பெற்றுக்கிட்டு இருக்க, எத்தனை ஆண்டுகளா நீ அடிமையா வாழ்ந்து கொண்டிருக்கான்னு கவனிச்சு வச்சுக்க. நீ எண்ணிக்குறான்னு சட்டையை பிடிக்க போறியா, இல்ல அடிமையா இருந்து சாக போறியா? இதான் நம்ம இப்ப எழுப்புற கேள்வி. இப்ப இட ஒதுக்கீட்டுக்கும் இட பங்கீட்டுக்கும் என்ன வேறுபாடு? இட பங்கீடு கேட்டு பெறுவது என்பது முழுமையான மனிதன் என்று பொருள். இட ஒதுக்கீடு என்று வந்தால் உறுப்புகள் சிதைந்து போன மனிதன் என்று பொருள். இப்ப உறுப்புகளை சிதைய கொடுக்காமல் முழு மனிதனாக நாம் நிற்க போகிறோமா, இல்ல இட ஒதுக்கீடு கேட்டு அவன் கொடுக்கறத வாங்கிட்டு உறுப்புகள் சிதைந்து போன மனிதர்களாக வாழப்போகிறோமா? இதான் இருக்கிறது.